विघ्न विनायक मूर्ति की जय। गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा जानकी कांत स्मरणम जय जय राम राम। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजम नित्यम व्रजामि शरणम हरिम। यशिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमंगला तयो संस्मरणात् पुंसाम सर्वतो जयमंगलम। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। योगींद्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिने संसारसर्पदष्टं यः विष्णुरातममुमुचत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांघ्रये। मुखं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वंदे परमानंदमाधवम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिनः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वंदे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देवी नमः। ओम हनुमते नमः। श्रीहरये नमः। जगृहे पौरुषं रूपं भगवान् महदादिभिः संभूतं षोडशकलौ आदौ लोकसिसृक्षया। श्रीपदियाने परम கருணாமூர்த்தியான பகவானுடைய பகவத்குணங்களை முழுமையாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆவலினால் பகவானுடைய ஞான கலாவதாரமான வியாசாச்சாரியாலால் செய்யப்பட்டதான ஒரு மகாபுராணம் பாகவத புராணம் அப்படிங்கிறது. மற்ற புராணங்களுக்கும் இந்த பாகவதத்துக்கும் பல வேற்றுமைகள் உண்டு. மற்ற புராணங்களில் சிறு சில அவதாரங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு, பாகவதத்தில் அது முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு எல்லா அவதாரமும். மற்ற புராணங்களில் சொன்னத்துக்கும் பாகவதத்தில் சொன்னத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பாகவதத்தில் சொன்ன மாதிரி மற்ற புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் சந்தேகம்தான். அவ்வளோ சாரமாக ரசமாக பாகவதம் அப்படிங்கிறது சொல்கிறது. சர்வ வேதாந்த சாரம் எதுன்னு அது மட்டும் இல்லாமல் சகல சாஸ்திர சாரமாகவும் இந்த பாகவதம் அப்படிங்கிறது அமையிறது. பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் மூணு. பிரஸ்தானம்னா உயர்ந்தது, த்ரயம்னா மூன்று. அவைகள் என்ன அப்படின்னு சொன்னால் உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று. இந்த பாகவதம் அப்படிங்கிறது
நாலாவது நூலாக ஆறது. பிரஸ்தான சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லலாம். பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிற அந்த நூலுக்கு என்ன மகிமை அப்படின்னு சொன்னால், பரமஹம்சர்களால் உபாதேயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது, முமுக்ஷுத்வத்தை அடைஞ்ச மகான்கள் வைராக்கியம் சித்திக்கணுங்கிறதுக்காகவும் ஞான சம்பாதனத்துக்காகவும் வாசிக்கக்கூடிய நூல்கள் பிரம்மசூத்திரம், உபனிஷதம், பகவத்கீதை அப்படிங்கிறது. அதுபோல் இந்த பாகவதம் அப்படிங்கிறதும் பாரமஹம்சியாம் சம்ஹிதாயாம் என்று பரமஹம்சர்களுடைய உபாதேயமாக இருக்குது. பல மகான்கள் அதற்கு உதாரணமாக விளங்குகிறார்கள். மேலே சுகருடைய சரித்திரம் வரத்தேவும் அது சொல்ல போகிறது. சூத பௌராணிகர் சௌனகாதி மகர்ஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் பாகவதத்தினுடைய மகிமையை சொல்லி ஆரம்பித்து, நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் பாகவதந்தான், பகவான் லீலையை சுருக்கமாக சொல்கிறேன் என்று மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்கிறார். பகவான் இந்த உலகத்தை படைக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு, மகத்து அகங்காரம் ஐந்து தன்மாத்திரைகள் பதினாறு கலைகள் அடங்கிய விராட் புருஷனான திருவுருவை மேற்கொண்டார் அப்படின்னு. மகத்து அகங்காரம், மனசு, பிரகிருதி, இது நாலு. பஞ்சபூதங்கள் அஞ்சு. பஞ்ச தன்மாத்திரைகள் சப்தஸ்பரிச ரூபரசகந்தம் அப்படிங்கிற தன்மாத்திரைகள்னு சொல்லுவார்கள் அதை, அது அஞ்சு. பதினாறு கலைகள் அப்படின்னா கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, பஞ்சபூதங்கள், மனசு. மனசை இதில் கொண்டு சேர்க்கிறார்கள். இதை பதினாறு கலைகள், ஷோடச கலோவை புருஷா யாவானேவ புருஷா அப்படின்னு வேதமுன்னு சொல்கிறது. ஷோடச கலை அப்படின்னா என்னென்னா பஞ்சபூதங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனசு, இது மொத்தம் பதினாறு. இந்த ரூபத்தை பகவான் எடுத்துக்கிறான். எடுத்துட்ட விராட் புருஷனாக உள்ள பகவான், எஸ்யாம் பசி சயானஸ்ய யோகநித்ராம் விதன்வதஹ நாபிஹி ஹ்ரதாம்புஜாதாசீத் ஆசீத் பிரம்மா விஸ்வசிருஜாம் பதிஹி. விராட் புருஷனாக பழைய காலத்தில் யோக நித்திரையில் இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா அப்படிங்கிறவர் தோன்றினார். பகவானுடைய உடம்புலேருந்து படிப்படியாக உலகங்கள் உண்டாக ஆரம்பித்தது. அப்படி பகவானுடைய உடம்பு அப்படி விரிவு அடைஞ்சது. பஷ்யந்தியதோ ரூபமதப்ரசக்ஷுஷா சஹஸ்ரபாதோருபுஜானநாத்புதம் சஹஸ்ரமூர்த்தஸ்ரவணாக்ஷி நாசிகம் சஹஸ்ரமௌல்யம்பர குண்டலோல்லசது. எங்கு பார்த்தாலும் பகவானுடைய தலைகள், எங்கு பார்த்தாலும் பகவானுடைய புஜங்கள், எல்லா இடத்துலையும் அலங்காரங்கள், அந்தந்த இந்திரியங்களுக்குள்ள கிரீட்டம், குண்டலம், கவச்சம், கங்கணங்கள், மோதிரங்கள் முதலிய அலங்காரங்களோட விராட் புருஷனாக பகவான் உருவத்தை எடுத்துண்டு பிரம்மா இந்த உலகத்தை படைக்கணுங்கிற அறிவை பிரம்மாவுக்கு கொடுக்க, பிரம்மா தன்னுடைய சரீரத்திலேருந்து சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள் அப்படின்னு நாலு பேர்களை உற்பத்தி பண்ணுறார். அதுதான் பகவானுடைய பிரதமாவதாரம். ச ஏவ பிரதமம் தேவ கௌமாரம் சர்க்கமாஸ்திதஹ சசார துஷ்சரம் பிரம்ம பிரம்மச்சரியம் அகண்டிதம். சனத்குமாரர்கள்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு பேருமே பகவானுடைய அவதாரங்கள், ஞானாவதாரம். அவர்கள் நாலு ஐந்து வயசு மதிப்பில் இருக்கக்கூடியவர்கள், பூர்ண ஞானிகள் அவர்கள். பஞ்சஷட்டாயநாத் தாமாக பூர்வேஷாமபி பூர்வஜாக அப்படின்னு பாகவதம் பின்னாடி சொல்ல போகிறது. அஞ்சு ஆறு வயசு மதிப்பில் இருக்கக்கூடியவர்கள், உலகத்தில் முத முதல்ல தோன்றின புருஷர்கள் அவர்கள். அதுக்கடுத்தது பகவான் ரெண்டாவதாரமாக, த்விதீயந்து பவாயாஸ்ய ரசாதலகதாம் மகீம்
உத்தரிஷ்யன்னுபாதத்தத் யஜ்ஞேஷஹ சௌகரம் வபுஹு. இந்த 7-14 உலகங்களை தாங்குவதற்காக பகவான் வராக அவதாரத்தை எடுத்துட்டார். அதுலேயும் பிரத்யேகமாக அந்த பூமியை உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் 2வது அவதாரமாக வராக அவதாரத்தை எடுத்துக்கிறார். திருத்தீயம் மிருடிசர்கஞ்ச தேவரிஷித்தமுபேத்யச தந்திரம் சாஸ்வதமாச்சஷ்ட நைஷ்கர்மியம் கர்மணாத்யதா. 3வதாக தேவரிஷியான நாரதராக பகவான் பிறக்கிறார். நாரதரும் பகவானுடைய அவதாரம். 4வதாக பகவான் தர்ம தேவதையினுடைய பத்னியான மூர்த்தி அப்படிங்கிறவள்கிட்ட நரன்னும் நாராயணன்னும் ரிஷி அவதாரம் செய்து தபஸை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். தவம் பண்ணுவது அப்படின்னா எப்படி, குரு சிஷ்ய கிரமம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பகவான் காமிக்கிறான். 5வதாக பஞ்சமோ கபிலோ நாம சித்தேஷஹா கால விப்ளுத்தம். 5வது அவதாரமாக கபிலாவதாரம்னு பகவான் பண்ணுறான். கர்தமருக்கும் தேவஹூதிக்கும் புத்திரராக பிறந்து பகவான் ஆசுரி என்ற ஒரு மகர்ஷிக்கு சாங்கிய யோகத்தை உபதேசம் பண்ணுறார். சாங்கியம் அப்படிங்கிறது 24 தத்துவங்கள், 25வதாக ஜீவன் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் பின்னாடி பாகவதத்திலே விஸ்தாரமாக வரும் அது. 6வதாக பகவான் ஷஷ்டே அத்ரேரபத்யத்வம் விருதா பிராப்தோன சூயையா அன்வீக்ஷிகி மலரிக்காய பிரஹ்லாதாதிப்ய ஊச்சிவானு. அத்ரிக்கும் அனசூயக்கும் தத்தாத்திரேயர் அப்படிங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி, மும்மூர்த்தி ஸ்வரூபமாக அவதாரம் பண்ணி, அலர்கன் அப்படிங்கிற ராஜரிஷிக்கும் பிரஹ்லாதனுக்கும் ஞானத்தை உபதேசம் பண்ணுறார். 7வதாக ததஹா சப்தம ஆகூத்தியாம் உருச்சேகே யஜ்ஞோபியஜாயத. சுவயம்பூ மனுவனுடைய 3வது பெண்ணான ஆகூத்திய ருச்சி அப்படிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணுறார். பகவான் அவர்களுக்கு யஜ்ஞன் அப்படிங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி தன்னுடைய புத்திரனான யாமன் முதலிய தேவர்களோட இந்த சுவயம்பூவ மன்வந்தரத்தை காப்பாற்றினார் அப்படிங்கிறது சரித்திரம். அஷ்டமே மேரு தேவியாந்து நாபேர்ஜாத உருக்ரமஹம் தர்சயன் வர்த்மதீரானாம் சர்வாஸ்ரம நமஸ்கிருதம். 8வதாக பகவான் நாபிக்கும் மேருதேவிக்கும் ரிஷபதேவர் அப்படிங்கிற பெயரில் அவதாரம் பண்ணி 4 ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசி முதலிய 4 பேருக்கும் பொதுவான தர்மங்களை பகவான் உபதேசம் பண்ணி இன்னி பரியந்தம் கொண்டாடப்படுகிறார். ரிஷிபிஹி யாச்சிதோ பேஜே நவமம் பார்த்திவம் வபுஹு. 9வது அவதாரமாக பகவான் பிருது அப்படின்னு த்ருவ வம்சத்தில் அவதாரம் பண்ணி இந்த பூமியை ஜீவராசிகள் வாழ்வதற்கு உச்சிதமாக தயார் பண்ணினார். பல இடங்களில் மேடு பள்ளங்களோட, பல இடங்களில் செடி கொடிகள் முளைக்காதபடிக்கு இந்த பூமியானது இருக்க அதெல்லாம் சமப்படுத்தி ஜீவராசிகள் வாழ்வதற்குள்ள வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்ததுனால இந்த பூமிக்கும் பிருத்திவின்னு பெயர் ஏற்பட்டது. பிருத்துவனுடைய ஒரு சம்ஸ்காரத்தினால இதுக்கு பிருத்திவி அப்படின்னு ஏற்படுறது. அடுத்தது பகவான் 10வது அவதாரமாக ரூபம் ச ஜகிருஹே மாத்ஸ்யம் சாக்ஷுஷோ ததி சம்ப்ளவே. சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் மகாப்பிரளய காலத்தில் மத்ஸ்யாவதாரம் எடுத்து வைவஸ்வத மனுவை போட்டு மூலமாக காப்பாற்றி பகவான் ஞானத்தை உபதேசம் பண்ணுறான். சுராசுராணாமுதித்தம் மந்தனானாம் மந்தனாம் மந்திர மந்தஜ மந்தராச்சலம் தத்தே கமட்டரூபேன பிருஷ்டயே காதசே விபுகு. 11வது அவதாரமாக பகவான் தேவர்களுக்கும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய மந்தரமலையானது அது நிற்காமல் நழுவ அதை தாங்குவதற்காக கூர்மாவதாரம் எடுத்து
தன் முதுகினால் அதை தாங்கினார் அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் பூமி எதனருடைய ஆதாரத்தில் இருக்குது அப்படின்னா கூர்மம், பிருஷ்டபாகத்துக்கு கூர்மம்னு பெயர். நமக்கே ஒரு காலத்தில் நம்ம ஆற்றுலெல்லாம் பார்த்தோம்னா அந்த பலகாயே ஆமை மாதிரி இருக்கும், ஆமை வடிவத்தில் தான் இருக்கும். ஏன்னா அதில் தான் உட்காந்துக்கணும், அதுதான் தாங்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. இந்த பூமியையும் அதுதான் தாங்கிறது. அந்த ரூபத்தை எடுத்து பகவான் ரட்சிக்கிறான். 12-13 அவதாரம் தான்வந்தரம் துவாதசமம் த்ரயோதசமமே வச்ச அபயாயத் சுராண்யாயாத் மோஹித்யா மோகயன் ஸ்திரியா. தன்வந்திரியாக அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை கொண்டு கொடுக்குறான் பகவான். சரீரம் பிரகிருதியினுடைய வடிவமாக இருந்தாலும் சில சமயம் சில சத்துக்கள் உடம்புக்கு தேவைப்படுறது. அது நாம் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்களில் கிடைக்கலன்னா அந்த சத்தா பிரித்து அதை சாப்பிட்றோம், அதை தான் நாம் மருந்து அப்படிங்கிறது இந்த ஒரு ஐடியாலஜி. இது யார் முதல்ல சொன்னது அப்படின்னா ஆயுர்வேதம்தான். அந்த ஆயுர்வேதத்தை சொன்னவர் யார் அப்படின்னா தன்வந்திரி தான். அதனால தான் நமக்கு சரீரத்தை நாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா மந்திரம் மணி ஔஷதம் அப்படின்னு மந்திரத்தினாலையும் சரி பண்ணிக்கலாம். மணி அப்படிங்கிறது அந்த சக்தியை கொடுக்கக்கூடியதான சில ஸ்டோன்கள் இருக்குது, அதை போட்டுக்கிறதுனாலையும் உடம்பு சரியாகும். மூணாவதாக ஔஷதம் அப்படிங்கிறது, இன்றைக்கி உலகத்தில் ஔஷதம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. மந்திரத்துக்கும் ஆச்சாரங்கள் குறைஞ்சதுனால சக்தி குறைய ஆரம்பிச்சிருத்து. மணிங்கிறது ஒரிஜினல் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக போயிடுத்து. மருந்தில் மட்டும் இப்போ ஓடின்னு இருக்கு. ஒரு காலத்தில் மூணு நாளையும் வைத்தியம் பண்ணப்பட்டது. சதுர்தசம் நாரசிம்ஹம் 14வது அவதாரமாக இரண்யகசிப்பு வதம் பண்ணி பிரஹ்லாதனை ரட்சித்த நரசிம்மாவதாரத்தை சொல்கிறார். 15வது அவதாரம் பஞ்சதசம் வாமனகம் கிருத்வாகாத்வரம் பலேகே. வாமனாவதாரம் பண்ணி மகாபலியால் செய்யப்பட்ட யாகசாலைக்கு போய் மூணு அடி தானம் கேட்டு மூணு லோகத்தையும் பகவான் அளந்து இந்திரனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிற அந்த வாமனாவதாரத்தை சொன்னார். அவதாரே ஷோடசமே பஷ்யன் பிரம்மருகோன்று பார்த்து. 16வது அவதாரம் பரசுராம அவதாரம். க்ஷத்திரியர்களே ராஜாக்களே திமிர் கொண்டு அலைய இந்த தேசத்தையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டிய தர்மத்தில் உள்ளவர்கள் அந்த வழியை மீறினார்கள் அப்படின்னா ஒரு ராஜாவை அடக்கிறதுக்கு இன்னொரு ராஜா தான் வருவான் அப்படின்னு இல்லாமல் மக்கள்லேயே ஒருத்தன் எழுந்து எழும்பி அந்த ராஜாவை தண்டிப்பான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பரசுராம அவதாரம் அமையிறது. 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை வேரோடு அறுத்து அதர்மிஷ்டர்களான க்ஷத்திரியர்களை நாசம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறார் பரசுராமர். 17வது அவதாரம் ததா சப்ததசே ஜாதா சத்யவத்யாம் பராசராத் சக்ரே வேததரோ சாகாஹ திருஷ்ட்வா பும்சோல்பமேதசா. சத்யவதிக்கும் பராசரருக்கும் பகவான் வியாசாவதாரமாக பண்ணுறார். பொதுவாக இந்த அவதாரத்துக்கு துவைபாயனர், கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு தான் பெயர். மரம் வேதமாகிற மரத்தை பல கிளைகளாக பிரித்தார். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு சாகைகள்னு சொல்லுவார்கள். அதை பிரித்து நமக்கு கொடுத்தார். பிரிப்பதற்கு விநியஸ்தம்னு பேர். வேதத்தை விநியஸ்தம் பண்ணினத்தினால வியாசர், வேதத்தை விநியஸ்தம் பண்ணினத்தினால வேதவியாசர் அப்படிங்கிற பெயரை அடைகிறார். நரதேவத்வமாபன்னஹ சுரகாரிய சிகீர்ஷயா சமுத்திர நிக்னஹா நீதி சக்கரே வீரியாண்யதரம். பகவான் 18வது அவதாரமாக, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, ராமாவதாரத்துக்கு பிரதானமான நியூமராலஜி நம்பர் 9 ராமநவமி, நவாகம் இப்படிலாம் சொல்லுவோம். பகவான் இந்த அவதாரமும் 18வது அவதாரம். 1, 8, 9 போகிறது. அசுரர்களை ராட்சசர்களை வதம் பண்ணி சமுத்திரத்தில் அசாதாரணமான ஒரு சேது பந்தத்தை பண்ணி பகவான்
தர்மத்தை ஸ்தாபிச்சான் அப்படின்னு. ஏகோன விம்சமே ஏகோன விம்சே விம்சதிதமே விம்சதிதிமே விஷ்ணிஷு பிராப்பிய ஜன்மணி ராமகிருஷ்ணா விதிபுவா பகவான் நரஹத்பரம். பதினோரா இருபதாவது பத்தொம்போதாவது அவதாரமாகவும் இருபதாவது அவதாரமாகவும் பலராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் செய்து இந்த பூபாரத்தை நிவர்த்தி பண்ணினார்கள். ராஜாக்களே திருடர்களாக மாறிட்டார்கள். கிருஷ்ணாவதார சமயத்தில் எந்த மக்களை திருடர்கள்டேந்து காப்பாற்றுறதுக்காக ராஜாவோ, அந்த ராஜாவே திருடனாயிட்டால் மக்கள் என்ன செய்வார்கள்? அது மாதிரி திருடர்களான ராஜாக்களை, அசுர அம்சத்தோடு கூடின ராஜாக்களை பகவான் அழித்து தர்மத்தை ஸ்தாபித்தார் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்தினுடைய மகிமை. தத்கலு சம்பிரவிருத்தே சம்மோகாய சுரத்விஷாம் புத்தோ நாம்னா ஜனசுதாக கீகட்டேஷு பவிஷ்யதி. இருபத்தி ஓராவது அவதாரமாக பகவான் புத்தாவதாரம் பண்ணுறார். இந்த புத்தாவதாரம் எதற்காக பண்ணினான் பகவான் அப்படின்னு சொன்னால், அசுரர்கள் அதர்ம காரியத்தை செய்வதற்காக பலத்தை அடைவதற்காக யாகம் செஞ்சார்கள். கவனித்து கேட்கணும், யாகம் பூஜை இதெல்லாம் லோகக்ஷேமார்த்தமாக செய்ய வேண்டிய காரியங்கள், லோகத்தை அழிப்பதற்காக அல்ல. உதாரணமே அணுதாயுதம்னா, அணுவினால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. அணுவை வச்சு கரண்டெல்லாம் தயார் பண்ணுறார்கள், இன்னும் எத்தனையோ எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறார்கள், அதுவும் இருக்குது. அதே அணுவை ஆயுதமாக தயார் பண்ணி உலகத்தையும் அழிக்கலாம். அதை நல்லதுக்கு உபயோகப்படுத்தினா விசேஷம், தீயதுக்கு உபயோகப்படுத்தினா அப்போ அதை அழிக்க வேண்டியதுதானே. அதுபோல் ஈடுபட்ட அசுரர்களை மோகத்தினால் மயக்கி யாகங்கள்லாம் பண்ணக்கூடாது, அஹிம்சை தான் பிரதானம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய போக்கை திருப்பினான் புத்தாவதாரத்தில். அஹிம்சா பரமோ தர்மஹான்னு அவர்களை போதித்து பகவான் திருப்பறான். அவர்கள் திருந்தினார்களாங்கிறது விஷயம் இல்லை, தப்பான நோக்கத்துக்கு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது, நல்ல நோக்கத்துக்கு தப்பான காரியத்தை செய்யலாம், தப்பான நோக்கத்துக்கு நல்ல காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை விஷயம். பகவான் அவர்களை மாத்தறான். அந்த அவதாரம் புத்தாவதாரம் அப்படின்னு பெயர். அதாசோ யுக சந்தியாயாம் தஸ்யுராயேஷு ராஜசு ஜனிதா விஷ்ணு யசசஹ நாம்னா கக்ளி ஜகத்பதிஹி. இருபத்தி ரெண்டாவது அவதாரமாக பகவான் விஷ்ணு யசஸ் அப்படிங்கிற ஒரு பிராமணருக்கு தாமிரபரணி நதி தீரத்தில் கல்கியாக அவதாரம் பண்ண போகிறார். இந்த மன்வத்னரத்துடைய முடிவில் ஏன்னா சில பேர் கூட கேட்கலாம், தலை விதித்து ஆடுறது அதர்மம், அப்போ அவதாரம் பண்ணாமல் பகவான் முடிவில் அவதாரம் பண்ணுவானே அப்படின்னால், அடுத்தது கிருதயுகம் பிறக்கிறது, கலியுகம் முடிஞ்சு கிருதயுகம் பிறக்கிறது. கிருதயுகம் பிறக்கிறதே மக்கள் சாதுத்துவமாக மாறணும், அதற்காக அசாதுக்களெல்லாம் அழித்து பகவான் தர்மத்தை ஸ்தாபித்தார் அப்படிங்கிறது இந்த இருபத்தி ரெண்டாவது அவதாரம். இதை சொல்லிட்டு அவதாராஹிய சங்கேயாக ஹரேஹே சத்வநிதேர் த்விஜாக யதாவிதாசி நக்குல்யாக சரசஹா ஸ்யுஹு சஹசிரசஹ. இப்போ நான் சொன்ன இருபத்தி ரெண்டு அவதாரம் தான் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அவதாரா ஹியசங்கேயாக எண்ணிலடங்கா அவதாரங்களை பகவான் பண்ணியிருக்கான். ரிஷயோ மனவோ தேவாஹ மனுபுத்ரா மகூஜசஹ கலா சர்வே ஹரேரேவ சப்ரஜாபதயஸ்ததா. எத்தனை மகரிஷிகள் உண்டோ, எத்தனை தேவர்கள் உண்டோ, எத்தனை மனுக்கள் உண்டோ எல்லாமே பகவானுடைய, எத்தனை பாகவதோத்தமர்கள் உண்டோ எல்லாமே பகவானுடைய அவதாரங்கள் தான். எல்லாம் கலகொலு பவிஷ்யந்தி நாராயண பாராயணாக அப்படின்னு, நாராயண பாராயணர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ சாதுக்கள் கலியுகத்தில் தான் பிறந்திருக்கார்கள். எல்லாரையுமே நாம் பகவத் அவதாரமாக தான் சொல்கிறோம். மகான்கள் அத்தனை பேரையுமே எல்லாமே பகவானுடைய அவதாரங்கள் தான். இருபத்தி ரெண்டு அவதாரம் அப்படின்னு சொன்ன பாகவதம் அவதாரா ஹியசங்கேயாக அப்படின்னு சொல்லிடுது, எண்ணிலடங்கா அவதாரம் அப்படின்னு. ஏதே சாம் சகலா பும்சஹ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்
इंद्ररारिव्याकुलं लोकम इंद्रारिव्याकुलं लोकम मृडयन्ति युगे युगे இப்போ சொல்லப்பட்ட அவதாரங்களில் பூர்ணாவதாரம் அப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரம் தான். என்ன அப்படின்னு சொன்னால், மற்ற அவதாரங்கள்லாம் அம்சாவதாரம்னு சொல்கிறது. பகவானுக்கு வீரியம் உண்டு, யசஸ் உண்டு, பராக்கிரமம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, இது மாதிரி பல விஷயங்கள் பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. जन्मगुह्यं भगवतः ये ययेतत् प्रयतो नरः सायं प्रातः गृह्णन् भक्त्या दुःखग्रामाद् विमुच्यते. இந்த அவதாரங்கள் இருக்கு. இதை எந்த மனுஷியன் சாயம் பிராத்தக காலையிலையும் சாயங்காலத்திலையும் ஸ்மரணம் பண்ணுறானோ, மனநம் பண்ணுறானோ, பாராயணம் பண்ணுறானோ, அவன் இந்த துக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜனன மரணத்திலேருந்து விடுபடுவான் அப்படின்னு சொல்லி பகவானுடைய சகல அவதார வைபவத்தையும் இந்த அத்தியாயத்தில் சொல்லிவிட்டு, அடுத்தது இந்த அத்தியாயம் முழுக்க பகவானுடைய அவதாரங்களை சொன்னமே, இது ஒரு பாகவத சங்கிரகம். பாகவதம் பின்னாடியும் பாகவதம் முழுக்க என்ன சொன்னது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்ல போகிறார். இதுவும் பாகவதந்தான். இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்ஹிதம் உத்தமஸ்லோகச்சரித்தம் சகார பகவான் ரிஷிஹி. இப்படிப்பட்டதான இந்த சரித்திர வைபவங்களை வியாச பகவான் சொன்னார். அதனால் இதுக்கு பகவானை பற்றின விஷயமாக இருக்கிறதுனால பாகவதம் அப்படின்னு பெயர். பொதுவாக பகவத் சப்தத்துக்கு ஆறு சக்திகளோட குணங்களோட கூடினவன் பகவான் அப்படின்னு விளக்கப்படுகிறது. அதனால் இதுக்கு பாகவதம். கவனிச்சா தெரியும், விஷ்ணு புராணம்னு தனியாக இருக்குது, பிரம்ம புராணம்னு தனியாக இருக்குது, சிவபுராணம் அப்படின்னு தனியாக இருக்குது, தேவி பாகவதம் அப்படின்னு தனியாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து கிருஷ்ணா புராணம் அப்படின்னு பேர் சொல்லலை, பாகவதம்னு சொன்னார். ஏன்னா பகவானை பற்றின அத்தனை விஷயங்களும் சொல்லப்படுறது. பாகவதர்களை பற்றின விஷயங்கள் எல்லாம், உத்தம பாகவதர்கள் யாரோ அவர்களை பற்றி எல்லாம் சொல்லப்படுறது, பக்தியை பற்றி சொல்லப்படுறது. அதனால் இதுக்கு பாகவதம் அப்படின்னு பெயர். இதை கலியினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய துவாபர யுகத்தினுடைய கடைசியில் வியாசாச்சாரியால் செஞ்சார். நிஸ்ரேயசாய லோகஸ்ய தன்யம் ஸ்வஸ்தயனம் மகத்து ததிதம் கிரகயாமாச சுகமாத்மவதாம் வரம். இதை வந்து எங்கேயும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமான யோகீஸ்வரனான ஞானியான சுகாச்சாரியாளுக்கு வியாசபகவான் இதை சுகமத்யாபயாமாச சர்வவேதேதிஹாசானாம் சாரம் சாரம் சமுத்ருதம் சது சம்ஸ்ராவயமாச மகாராஜம் பரீட்சித்தம். சுகருக்கு சொன்னார், சர்வ வேதங்களுடைய இதிகாசங்களுடைய புராணங்களுடைய சாரம் சாரம், சாரத்திலையும் சாரம் அப்படின்னா ஒரு மண், அந்த மண்ணினுடைய சாரந்தான் செடி, செடியினுடைய சாரந்தான் பழம், பழத்தினுடைய சாரந்தான் ஜூஸ். எப்படி பிரியறது பாருங்க. மண், மண்ணோட சக்தி எதுன்னா செடி, செடியோட சாரம் எதில் இருக்குது, குச்சியில் இருக்கா, தண்டில் இருக்கானா, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் நாம் சாப்பிட்ற எதை சாப்பிட்றோம், பழத்தை தான் எடுத்துக்கிறோம். அந்த பழத்தையே ஜூஸாக புழிஞ்சா
அது மாதிரி வேதமாகிற சாகை மரத்திலேந்து சாஸ்திரங்கள் புறா இவைகள்லாம் கிளைகளாக பிரிய அதில் பழுத்த பழமாக இந்த பாகவதம் அப்படிங்கிறது அமையிறது. சதுசம் ஸ்ராவயாமாச இதை வந்து பரீட்சித் மகாராஜாவுக்கு கங்கைக்கரையில் சுகாச்சாரியால் உபதேசம் பண்ணுறாள். பிராயோபவிஷ்டம் கங்காயாம் பரீதம் பரமரிஷிபிஹி. அந்த சமயத்தில் நாங்கள் உட்கார்ந்துருந்தேன். அகம் சாத்தியகமம் தத்ர நிவிஷ்டஸ்ததனுக்ரஹாத் சோகம் வஹா ஸ்ராவயிஷ்யாமி யதாதீதம் யதாமதி. அப்போ நான் உட்கார்ந்து கேட்டேன். நான் எந்த அளவு கேட்டேனோ, என் புத்திக்கு எந்த அளவு எட்டினதோ அந்த அளவு இந்த பாகவதத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சூத்தர் ஆரம்பிக்கிறார். சூத்தரே அப்படி சொன்னார்னா நாம் எங்கே போகிறது சொல்லுங்க. பாகவதம் அப்படிங்கிறது பெரிய வேதாந்த கிரந்தம் இது. மகான்கள்லாம் ஜென்மா முழுக்க அனுபவித்த புஸ்தகம் இது. ஸ்ரீதர சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகானால் தான் இந்த பூட்டு திறக்கப்பட்டது. இந்த பூட்டை திறக்கவே பாகவதம் என்ன சொல்ல வர்றது அப்படிங்கிறதே யாருக்குமே புரியலை. முதல் ஸ்லோகமே அப்படி தான் இருக்கும், ஜட்டிலமாக இருக்கும். அதை பார்த்தே பயந்து வெளியில் போயிடுவார்கள், உள்ளே வரமாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடிய பாகவதத்தை இன்னது தான் சொல்ல வர்றது அப்படிங்கிறத முத முதல்ல உலகத்துக்கு எடுத்து காண்பிச்சவர் அப்படிங்கிறவர் ஸ்ரீதர சுவாமிகள்னு ஒரு மகான். கோதாவரி ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தவர், மகானவர். சகலத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு காசியில் சந்நியாசத்தை மேற்கொண்டு கங்கைக்கரையில் உட்கார்ந்துட்டு ஸ்ரீதரீயம் அல்லது வம்சீதரீயம்னு அந்த வியாக்கியானம் பண்ணுறார். இதுக்கு அதை அனுசரித்து தான் உலகத்தில் அத்தனை பேருமே பாகவதத்துக்கு எத்தனை வியாக்கியானம் இருந்தாலும் ஸ்ரீதர சுவாமிகளோட பாதை தான் அவர் போட்டு கொடுத்தது தான். அவர் சொல்லலைன்னா இது புரியவே புரியாது. இப்போ கரண்ட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம விளக்குங்கிறோம், லைட்டுங்கிறோம், ஃபேனுங்கிறோம், ஏசிங்கிறோம், ஹீட்டருங்கிறோம். கரண்ட் இல்லைன்னா அதுபோல் இந்த பாகவதம் என்ன சொல்ல வர்றது அப்படிங்கிறத முத முதல்ல உலகத்துக்கு விளக்கினவர் ஸ்ரீதர சுவாமிகள். அந்த பாகவதத்தை எழுதின வியாசாச்சாரியால், சொன்ன சுகாச்சாரியால், சூதாச்சாரியால், இதை நமக்கு புரியறா மாதிரி எடுத்து சொன்ன ஸ்ரீதர சுவாமிகள், எல்லாத்துக்கும் மேலே இதுக்கு பாதை போட்டு குழந்தையிலேருந்து எங்களுக்கெல்லாம் அதை சகஜமாக அபியாசம் பண்ணி வச்ச எங்களுடைய மூதாதையர்கள் அனந்தராம தீட்சிதர், நாராயண தீட்சிதர், எங்கள் அப்பா பாபு தீட்சிதர், எங்கள் குருநாதர் கிருஷ்ணபிரேமி அண்ணா, விட்டலதாஸ் மகராஜ் அண்ணா, இவர்களெல்லாம் போட்ட பாதையில் தான் இன்றைக்கி நாம் பிரவச்சனம் பண்ணுறோம். இவர்களெல்லாம் காண்பிச்சு கொடுக்கலன்னா இந்த பக்தி மார்க்கம் அப்படிங்கிறதே என்னன்னு நமக்கு தெரியாது. அர்த்தம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி, பாவம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். பாவம் புரியணும் அப்படின்னா குரு கிருபை இருந்தால் தான் நமக்கு புரியும். அது மேலே யதாதீதம் யதாமதி, எந்த அளவு நான் கேட்டேனோ, எந்த அளவு எனக்கு புரிஞ்சுதோ, எந்த அளவு எனக்கு ஞாபகம் இருக்கோ அந்த அளவு சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சௌனகர்கள் இதை கேட்டுட்டு இது ப்ருவானம் சம்ஸ்தூய முனீனாம் தீர்க்கசத்ரினாம் அவர்கள் சொன்னார்கள். சந்தோஷப்பட்டு ஆயிரம் வருஷம் பண்ணக்கூடிய சத்ரயாகத்தை செய்யக்கூடிய ருக்வேதாத்தியாயிகளான சௌனகாதி மகரிஷிகள் சூதரை பார்த்து கொண்டாடுறார்கள். சூத சூத மகாபாக வதனோ வததாம் வர கதாம் பாகவதீம் புண்ணியம் யதாக பகவான் சுகா. நீங்கள் பெரிய மகாபாகான்னா பாக்யசாலி. ஏன்னா ஒரு மனிதனுக்கு சத்சங்கம் கிடைக்கிறதே பெரிய பாக்யம், சத்குருநாதர் கிடைக்கிறது அதை விட பாக்யம், பகவத்குண கதாசிரவணங்கள் கிடைக்கிறது அதை விட பெரிய பாக்யம். இதெல்லாத்தையும் அடைந்தவர் நீங்கள். அப்பேற்பட்ட நீங்கள் இந்த பாகவதம் அப்படிங்கிறத சுகாச்சாரியால் சொன்னாலே அதை நீங்கள் சொல்லணும். அதில் ஒரு கேள்வி இருக்குது. கஸ்மின் யுகே பிரவிறத்தேயம் ஸ்தானேவா கேனஹேதுனா குதசஞ்சோதித கிருஷ்ணா கிருதவான் சம்ஹிதாம் முனிஹி.
எந்த யுகத்தில் எந்த இடத்துல என்ன காரணத்துக்காக வியாசாச்சாரியால் இந்த பாகவதத்தை பண்ணினார். இது ஃபஸ்ட்டு கேள்வி. தஸ்ய புத்திரோ மகாயோகி சமதிருக்கு நிர்விகல்பக ஏகாந்தமதி கூடோ மூடைவேயத்தே. சுகாச்சாரியால் இதை எப்படி அத்தியானம் பண்ணினார்? ஏன் அப்படின்னா, சுகாச்சாரியால் பூர்ண ஞானி, அவதூத சரியேல யதாஜாத்தர்கள்னு சொல்லுவார்கள். பிறந்த மேனிக்கு இருக்கக்கூடியவர், இடுப்பில் வஸ்திரம் கூட அவருக்கு நிற்காது, பிறந்த உடனேவே அழாதவர், இங்கு பேசாதவர், அம்மானு கூப்பிடாதவர், அம்மா பால் கொடுத்தா குடிச்சுட்டே இருக்கும், கொடுக்காமல் இருந்தால் பத்து நாள் இருந்தாலும் அப்படியே இருப்பார். ரிஷபதேவருடைய புத்திரரான ஜடபரதரும் அப்படி தான் இருக்க போகிறார். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் உள்ளவர், உபநயனாதி சம்ஸ்காரங்கள் ஆகாதவர். இந்த சூத்தர் அப்படிங்கிறவர் வியாசருடைய புத்திரர், பரமேஸ்வரனை தவம் பண்ணி வியாச பகவான் இந்த புத்திரரை அடையலாம். திருஷ்டுவானுயாந்தம் ரிஷிமாத்மஜமப்பியநக்னம் தேவியோ கிரியா பரிததுர்நசுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ்ய பிருச்சதி முனௌ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பும்பிதா நது சுதஸ்ய விவிக்த திருஷ்டேகே. இந்த சூதருடைய நிலையை விவரிப்பதற்காக ஒரு கதை சொல்கிறார். 16 வயசு பரியந்தம் இவர் பேசலை. சூதர்னா சுகரை பற்றி சொல்கிறார். சுகர் அப்படிங்கிறவர் கிளி மாதிரி மூக்குடையவர்னு அர்த்தம். இன்றைக்கி கிளி மாதிரி மூஞ்சியை வச்சுண்டு கழுத்துக்கு கீழே மனுஷியன் மாதிரி சுகாச்சாரியாளுடைய படத்தை வரையறால் எல்லாம் ரொம்ப தப்பது. அப்படி கிடையாது, இந்த மூக்கு இருக்கு, இது அப்படியே நன்னா வளைஞ்சிருக்கும். என்னத்தினால என்ன, அவர் பல ஜென்மாந்தரங்களில் யோகத்தை அபியாசம் பண்ணி பிராணாயாமம் பண்ணி இப்படி மூக்கை இழுத்து இழுத்து மூக்கு வளைஞ்சு போயிடுது. அதனுடைய அடையாளம் இந்த ஜென்மாவளியும் வளைஞ்ச மூக்கோடு பிறக்கிறார் அப்படின்னு அர்த்தமே தவிர, சிலதெல்லாம் வந்து தத்துவமாக எடுத்துக்கணும். கதையை வெறும் கதையாக சொன்னால் பரிகாசமாக போயிடும். அது புலன்கள் தானே, நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அப்படி தான் பரிணாம வளர்ச்சியில் அடையும். அது மீனாக இருக்கும்போது செதில் இருந்தது, இதே பறவையாக இருக்கும்போது ரெக்கையாக இருந்தது, மிருகமாக இருக்கும்போது காலாக இருந்தது, மனிதனாக இருக்கும்போது அது கையாயிடுது. ஒரே உறுப்பு தான், பல ஜென்மாவினுடைய பரிணாம வளர்ச்சியினால் மாறுதல் அடையிறது. அதுபோல் இந்த மூக்கானது இழுத்து 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 இந்த ஜென்மாவில் கிளி மாதிரி ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். இவர் 16 வயசாகியும் இவர் ஜடம் மாதிரி இருக்க, இவருக்கு ஒரு உபநயனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட இவர் வீட்டை விட்டு வெளியில் போயிட, வெளியில் போன குழந்தையை தேடிந்து இவர் பின்தொடர்ந்து வரார். ரொம்ப தூரத்தில் நடந்து போகிறார் காட்டில், பின்னாடியே வியாசர் பின்தொடர்ந்து வரார். அவரோ 16 வயசு, இவருக்கோ 80 வயசு. போகக்கூடிய, இது முன்னாடியும் சொல்லப்பட்டது, எம் பிரௌரஜந்தம் அனுபேத்தம் அபேத்த கிருத்தியம் துவைபாயனோ விரக காதர ஆஜுகாவ புத்திரேதி தன்மயதையா தரவோபினேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. முன்னாடியே போயின்னு இருக்கக்கூடிய அந்த குழந்தைய புத்திரா அப்படின்னு கூப்பிடுறார். காட்டில் உள்ள மரங்கள்லாம் ஏன் 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 அப்படின்னு கேட்கறது. ஏன்னா தம் சர்வபூத ஹிருதயம், எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்தில் எந்த பரமாத்மா வாசுதேவன் இருக்கானோ அவர் இவரிடத்துலேயும் இருக்கான், இவரிடத்துல இருக்கிறவன் அவரிடத்துலேயும் இருக்கிறான்ங்கிறத உணர்ந்தவர். பகவான் எல்லா இடத்துலையும் இருக்கான், உணரணுமே, வெவ்வேறையாக தான் நாம் நினைக்கிறோம். வாசுதேவ சர்வமிதி அப்படிங்கிற ஞானம் வந்துடுத்துன்னா எல்லாம் ஒன்று. சுனி செய்வ சுபாகேச்ச பண்டிதாகா அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான்னு அந்த நிலை வந்துடும். மகரிஷி இந்த சுகாச்சாரியால் புத்திரான்னு கூப்பிட்டதுக்கு மரங்கள்லாம் ஏன்னு கேட்டது. அது ஒரு விஷயம். இப்படி போயிட்டே இருக்கிறதே ஒரு நதிக்கரை, அந்த நதிக்கரையில் சில பெண்கள் ஸ்நானம் பண்ணுறார்கள், தேவலோகத்து பெண்கள்.
தேவலோகத்து பெண்களாக இருக்கிறதுனால உடம்புல துணி இல்லாமல் குளிக்கிறார்கள். சாஸ்திரத்தில் மனிதர்கள் துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது. நான் விவசனஸ்னாயாத் வேதம் சொல்கிறது. ஜலத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற முறையை வேதம் சொல்கிறது. நாப் சுமூத்திர புரீஷங்குரியாத் நனிஷ்டீவேத் ந விவசனஸ்னாயாத் குஹ்யோ வா ஏஷோ அக்னி ஏதஸ்யாக்னரணதிதாஹாயா அப்படின்னு. ஜலத்தில் யூரின் போகக்கூடாது, ஜலத்தில் டாய்லெட் போகக்கூடாது, ஜலத்தில் துப்பக்கூடாது, ஜலத்தில் துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது. ஏன்னா சர்வதேவத்யம் வைவாசஹா அப்படின்னு எல்லா தேவதைகளும் ஆபோவை சர்வா தேவதாக அப்படின்னு தேவதைகள்லாம் ஜலத்தில் வசிக்கிறார்கள். அதனால தானே நம்ம வீட்டில் ஒரு விசேஷம்னா குடத்தில் ஜலத்தை வச்சு தேவதைகள் ஆவாகனம் பண்ணுறோம். அதில் மூணு இடத்துல வசிக்கிறார்கள்னு வேதம் சொல்கிறது. ஆபோவை சர்வா தேவதாக, அக்னி சர்வா தேவதாக, பிராமணோவை சர்வா தேவதாக அப்படின்னு ஜலத்தில் வசிக்கிறார்கள், அக்னியில் வசிக்கிறார்கள், வேதம் படித்த பிராமணன்ட்ட வேத வடிவத்தில் வசிக்கிறார்கள். இந்த மூன்றுமே பூஜிக்கத்தக்கது. ஒரு ஹிந்து சனாதனி வைதீக மதத்தை சார்ந்தவர்கள் வீட்டில், அது வைஷ்ணவனாக இருக்கட்டும், சைவனாக இருக்கட்டும், ஸ்மார்த்தராக இருக்கட்டும், மாத்வராக இருக்கட்டும், சவுத் இந்தியராக இருக்கட்டும், நார்த் இந்தியராக இருக்கட்டும், பிராமணனாக இருக்கட்டும், அப்பிராமணனாக இருக்கட்டும், யார் வீட்டிலையாக இருந்தாலும், அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி, மூணு விஷயம் உண்டு. ஒன்று ஜலம் வச்சு பூஜை பண்ணுறது, மற்றொன்று நெருப்பில் பூஜை பண்ணுறது, மற்றொன்று வேத மந்திரம்னு சொல்கிறது. இந்த மூணும் இருக்கணும். ஏன்னா இந்த மூணுலேயும் தேவதைகள் வசிக்கிறார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால தான் இந்த புகையிலேன்னு இருக்கு பாருங்க, இதை வந்து மூக்குப்பொடியாகவும் போடுவா, வெத்தலவாக்கோடையும் போடுவா, அது ஒரு பெரிய குற்றமாக எடுத்துக்காம சிகரெட் பிடிச்சா பெரிய குற்றமாக சொல்லுவா ஒரு காலத்தில். இன்றைக்குமே அதை சிகரெட் பிடிச்சா பிராமண அல்லாமல் அதை நிந்திப்பா. அதே பிராமணா வெத்தலை பாக்கில் புகையிலையை போடுறவா உண்டு. இதையே நிந்திக்கிறா, புகையில தானே அதை எப்படி உபயோகிச்சா என்ன அப்படிங்கிறத, அந்த புகையிலையை உபயோகிக்கிறதுக்காக நிந்திக்கல, நம்ம மதத்துக்கு தெய்வமாக உள்ள அக்னி பகவானை வாயில் வச்சு எச்சப்படுத்துகிறோங்கிறதுனால. இந்த அக்னியையே நாம் ஊதும்போது ஊதுகுழல்னு வச்சு தான் ஊதணும். வெறும் வாயால் ஊதக்கூடாது, வெறும் வாயால் விளக்கை ஊதி அணைக்கக்கூடாது, வெறும் வாயால் ஹோமங்கள்லாம் பண்ணுறதையோ அடுப்பு எரிக்கிறதையோ ஊதக்கூடாது, அதில் எச்சல் படக்கூடாது, அது பெரிய தோஷம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. தேவதைகள் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை. அது நமக்கு ஸ்நானம் பண்ணும்போது வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணினா என்ன ஆகும், யூரின் போகிறது, டாய்லெட் போகிறது, துப்புறது, துணி இல்லாமல் குளிக்கிறது, அப்படின்னா என்னாகும்னால் நிரிந்திரிய சியாதுன்னால் ஜாடராக்னி சீக்கிரமாக செயலிழந்து போயிடும். இன்றைக்கி டைஜஷன் பவர் 30-35 வயசுலேயே பேர்றது எல்லாருக்கும். ஒரு காலத்தில் 80 வயசில் எதை போட்டாலும் சாப்பிடுவார்கள், அது மாதிரி உடம்புக்கு தெம்பு இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை. 30-35 வயசுக்கு மேலே அந்த வயத்தில் உள்ள அந்த டைஜஷன் பவர் குறைஞ்சி போயிடுது. என்னத்தினால என்ன, பல தப்புகளில் இதுவும் ஒரு தப்பு. அதனால தான் பழைய காலங்களில் கிணறு, குளம், நதி இவைகளில் தான் குளிக்கிற மாதிரி. குளியல் ரூம்னு நம்ம கிராமத்து வீடுகளெல்லாம் பார்த்தா இருக்கவே இருக்காது. கிணத்தங்கரையில் குளிப்பா, குளத்தில் குளிப்பா, ஏன்னா துணி இல்லாமல் குளிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. குளியல் ரூம்னு கட்டினா அந்த குளிச்சுட்டு துணி மாத்திரத்துக்கு ரூம் வச்சுருப்பா, குளிக்கிறதே துணி இல்லாமல் குளிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் நம்ம சாஸ்திரம் சொல்கிற விஷயம். அது தேவதைகளுக்கு இந்த நியமம் கிடையாது. தேவதைகள் வஸ்திரம் இல்லாமல் தேவஸ்திரீக்கள் குடிக்கிறார்கள். சுகாச்சாரியார் ஓடி வரார், பின்னாடியே வியாசாச்சாரியால் துரத்தின்னு வரார். இந்த தேவஸ்திரீக்கள்லாம் சுகாச்சாரியாலை பார்த்தார். பார்த்த உடனே 7-14 உலகத்தினுடைய சுரூபமான பிரம்மஜானியான சுகாச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா அகில புவனங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணின பலர். சில நமஸ்காரங்களுக்கு அத்தனை விசேஷம். மாதாபிதாக்களை நமஸ்காரம் பண்ணினா உலகம் முழுவதுக்கும் நமஸ்காரம் பண்ணின பலன். குருவுக்கு நமஸ்காரம் பண்ணினா உலகம் முழுவதும் நமஸ்காரம் பண்ண பலன். பசுமாடு கன்று போடும்போது இந்த பக்கம் ஒரு முகம் இருக்கும், கன்றோட முகம்தான் முதல்ல வெளியில் வரும், அப்படி ஃபஸ்ட்டு காலை வச்சுன்னு வரும்.
அப்போ த்விமுகமாக இருக்கும். அது இந்த பக்கம் ஒரு மூஞ்சி, அந்த பக்கம் ஒரு மூஞ்சியாக இருக்கும். யாருக்காவது கிராமத்தில் இருந்தவாளுக்கு நான் சொல்கிறது ஞாபகம் வரலாம். அந்த கண்ணு போடுற சமயத்தில் வந்து சொல்லுவாள், எல்லோரும் ஓடி வந்து அதை பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுவான். அது மாதிரி பண்ணினா 7-14 உலகத்தையும் நமஸ்காரம் பண்ணின பலன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை விட வெயில் அடிச்சுட்டே இருக்கிற தேவை மழை பெய்யும். சில சமயம் பார்த்தேன்ல, அப்போ அந்த மழை ஜலம் மேலப்பட்டால் கங்கா ஸ்நான பலன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. வெயிலும் அடிக்கணும், மழையும் பெய்யணும். இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொன்ன விஷயம். அது இவரை இந்த ஞானியை நமஸ்காரம் பண்ணினா அகில உலகத்தையும் நமஸ்கார பலனின பலன்கிறதுக்காக இவர்கள் யோஜனை பண்ணுறார்கள். இவர்களுடைய துணிகள்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது, அந்த கரையில் இருக்குது. அந்த துணியெல்லாம் போய் கட்டின்னு வந்து இவருக்கு நமஸ்காரம் பண்ணலாம்னா இவர் நிற்க மாட்டார், ஓடி போயிடுவார். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிவிட்டு, துணி இல்லைனாலும் பரவாயில்லைன்னு எழுந்து வந்து இப்படி அவர் ஓடின்னு இருக்கார். இந்த கரையில் இப்படியே அவரை பார்க்க எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிவிட்டார்கள். நமஸ்காரம் பண்ணினார். அவருக்கு வந்து ஆணும் பெண்ணும் வித்தியாசம் தெரியாது, அவர் பாட்டுக்கு ஓடின்னு இருக்கார். இந்த பக்கமே அவர் திரும்பி பார்க்கல. இவர்கள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்திருக்கிற சமயத்தில் அப்படி பார்த்தா வியாசர் வர்றார் பின்னாடி. அங்கேருந்து தூரத்துலேருந்து தான் இவர்களை பார்க்குறார், கிட்ட வந்து பார்க்கல. அதுக்குள்ளே இவர்கள் போய் வஸ்திரத்தெல்லாம் கட்டின்னு வந்துட்டார்கள். கட்டின்னு வந்து வெக்கப்பட்டார்கள். மரத்தடியில் மறைஞ்சின்று இப்படி ஒரு பெரியவர் வர சமயத்தில் துணி இல்லாமல் இருந்துட்டோமே அப்படின்னு இவர்கள் வருத்தப்பட வியாசர் என்ன பண்ணார், பிள்ளைய துரத்துறதை நிறுத்தினார். இந்த பெண்கள்கிட்ட வந்தார். இவர்களை பார்த்து கேட்குறார், உங்களுடைய செய்கை லோக விலட்சணமாக இருக்குது. நீங்களோ இளம் பெண்கள், முன்னாடி ஓடினவனோ இளம் வயது பையன். ஒரு இளம் பெண்ணு இளம் வயது பையனை பார்த்து தான் வெக்கப்படணும். நான் வயசானவன், 80 வயசு கிழவன். நீங்கள் அவனை பார்த்து வெக்கப்படலை, என்னை பார்த்து வெட்கப்படுறீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெண்கள் சொன்னார்கள், நாங்கள் சொன்னால் பதில் சொன்னால் வருத்தப்பட மாட்டேங்களே தாத்தான்னா, வருத்தப்பட மாட்டோம், நீங்கள் தான் காரணம்னா, நாங்கள் வெட்கப்படுறதுக்கு நீங்கள் தான் காரணம்னா, புரியலையேன்னா, உங்களுடைய பாவம்தான் காரணம், உங்களுடைய அந்த பேத புத்தி தான் காரணம். அவருக்கு ஆணும் பெண்ணும் வித்தியாசம் தெரியாது, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். 6 மாத குழந்தை கட்டில் கிடக்கு படுத்துட்டுருக்கு. பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு அம்மா வரா, அந்த குழந்தை இருக்கிற தேவையே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறா. அதே குழந்தைக்கு 5 வயசானவுடனே வெளியில் போடாங்கிறா. ஒரே குழந்தை தானே, 6 மாதம் இருக்கிறதே அந்த குழந்தைக்கு 8th ட்ரெஸ்ஸு மாற்றின்ற அம்மா அந்த குழந்தைக்கு விவரம் தெரிய ஆரம்பித்தோடனே வெளியில் போ அப்படின்னு சொல்கிறா. இப்போ இந்த வெக்கத்துக்கு காரணம் குழந்தை தானே, அம்மா இல்லையே, அவன்கிட்ட உள்ள மாற்றம் தானே இவன் வெக்கப்படுறதுக்கு காரணமாக இருக்குது. இது புரிஞ்சால் உலகம் புரியும். ஞானிகளை பார்த்து, மகான்களை பார்த்து ஸ்திரீகளுக்கு அந்த தற்காப்பு உணர்ச்சி, அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு லஜ்ஜைங்கிறது இருக்காது, அந்த பய உணர்ச்சி, ஒரு ஒரு செக்யூரிட்டி மைண்ட் இருக்குது பார்த்தியெல்லாம், அது இருக்காது. ஏன்னா அவர்கள்ட்ட தோஷம் இருக்காது. எவன்கிட்ட தோஷம் இருக்கோ அவனை பார்த்தா தான் அது வரும். அது எவன் பார்வை சரியில்லையோ, எவன் எண்ணம் சரியில்லையோ, அவனை பார்க்குறதே தான் அந்த தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது உயர்ந்த மகான்களுக்கு அந்த காம விகாரங்கள்லாம் இல்லாததுனால அவர்களை பார்க்குறதே ஃப்ரீயாகிடுவார்கள். ஏன்னா அங்கே கிடையாது, அதனால் இங்கேயும் பாதிக்காது. அந்த நிலைக்கு நாம் மாறணும். நம்மளை பார்த்து உலகமே ஃப்ரீயாக இருக்கா மாதிரி நாம் இருக்கணும். இது வந்து ஒரு பெண்மனாட்டின்னு சொல்லலை, ஜீவராசிகள்கிட்டையுமே இந்த குணம் உண்டு. நம்ம கண்டு அது பயப்படுறதுன்னா நாம் அதை பயமுறுத்துகிற மாதிரி உள்ள மனோபாவத்தில் இருக்கோம். நம்ம கண்டு அதுக்கு பயம் இல்லைங்கிற, நம்ம பிரியத்தை தான் காமிப்போங்கிறது நிரூபணமாச்சுன்னா எல்லா ஜீவராசிகளும் வரும். நம்ம மகாஸ்வாமிகள் சிருங்கேரியில் இருந்தார், வித்யாரண்யாள், நம்ம சந்திரசேகர பாரதி பெரியவாளுக்கு அடுத்தது வித்யா தீர்த்தங்கிறவர். அவர் 18 வயசில் அங்கே மேலே இருக்கக்கூடிய மலையில் போய் யோகத்தில் உட்காண்டிருக்கும்போது ஒரு உயர்ந்த பெரிய ராஜநாகம் நித்தியம் வரும்.
வந்து அவர் மடி மேலே ஏறி அப்படி தலையில் சுத்தின்னு இப்படி நிற்கும். சில சமயம் இவருடைய சமாதி கலையும், சில சமயம் இவருடைய சமாதியிலேயே இருப்பர் அது இறங்கி போயிடும். சில சமயம் சிவா சமாதி கலைஞ்சதுன்னா அது இந்த பக்கம் தலையை வச்சுருந்தனா அப்படி லேசாக அப்படி தலையில் தட்டி கொடுப்பார், இந்த பக்கம் தலையை வச்சுருந்தனா அப்படி தட்டி கொடுப்பார், உடனே இறங்கி போயிடும். அது இதே நம்மளை பார்த்தா கொத்தும். அவரை பார்த்தா அந்த மாதிரி சாதுவாகியே இருந்ததுன்னா அவர்கிட்ட அதுக்கு பயம் இல்லை. எந்த ஜீவராசிகளும் நம்ம கண்டு பயப்படக்கூடாது அப்படிங்கிற சங்கல்பத்தோடு கூடின ஆசிரமம் தான் சந்யாச ஆசிரமங்கிறது. அபயம் மத்த சுவாகா அப்படின்னு இன்றைக்கி சொல்லி தான் சந்யாச மந்திர ஸ்வீகரணமே. இனி உலகத்திற்கு என்னிடமிருந்து பயம் கிடையாது அப்படின்னா எதையும் ஒரு ஈ எறும்பை கூட நாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிறது சந்யாச தர்மம். அது வியாசாச்சாரியால் பார்த்து சொல்கிறார், ஸ்திரீ சுபும்பிதா நதுசுதஸ்ய விவிக்த திருஷ்டேகே. அப்பேற்பட்ட சுகாச்சாரியார் இந்த பாகவதத்தை என்னமா படித்தார். மூணாவது கேள்வி, கதம் வா பாண்டவேயஸ்ய ராஜர்ஷேஹே முனினா சக சம்வாத சமபூத்தாத எத்ரைஷா சாத்வதி ஸ்ருதிஹி. இவர் வந்து என்னமா வந்து கதை சொன்னார். பாகவத அத்தியனம் பண்ணிடுது மட்டும் இல்லை, இவர் பரீட்சித் ராஜாவுக்கு என்ன எப்படி வந்து உட்கார்ந்துன்னு கதை சொன்னார். ஏன்னா ச கோதோகண மாத்திரம் ஹி கிருஹேஷு கிருஹமேதி நாம் அப்படின்னு, ஒரு பசுமாடு கறக்கக்கூடிய சமயங்கூட ஒரு வீட்டு வாசலில் நிற்காதவர் அமைவர், அப்படி நடந்துகிட்டே இருப்பார். இவரை பற்றி சொல்லும்போது மகான்கள் ஒரு கதை சொல்லுவார்கள், கார்த்தால 5 மணிக்கு வீட்டு வாசலில் வந்து பவதி பிக்ஷாந்தேகியும் வரா. இது எப்படி சொன்னார் அவர்னால், வாசனை ஜென்மாந்திர வாசனை. அது உடம்பு பழக்கத்தினால சில சமயம் அது வேலையை அது செய்யும். அது முன் ஜென்மாக்களில் பிக்ஷு சன்னியாசியாக இருந்திருப்பர், அந்த நிலையினால் இது வந்து கேட்கறது. பட்டினத்தடிகள்னு ஒரு மகான் திருடமருத்தூரில் இருந்தார், ஒரு நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு ஒரு வீட்டு வாசலில் உள்ளே போய் நின்றுட்டார். அவர் பிக்ஷை எடுக்கிற, அவர் சமாதி ஸ்திதியில் உள்ளவர் தான், பிக்ஷை எடுக்கிற நிலையில் போய் நின்றுட்டார். இருட்டில் அவர் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் அவரை தர்மடி அடிச்சுட்டார் திருடன்னு நினச்சிண்டு. அப்புறம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பார்த்தா இவர் கோவிலில் இருக்கிற வைத்தியம்னு தெரிஞ்சுது. அடாடா அவர் அடிச்சுட்டோமே, எல்லாரும் பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினார். அப்போ அவர் உடம்பை பார்த்து சொல்கிறார், வேணுமா அந்த தண்டனை, வேணுமா போருமா அது உனக்கு, இனிமே ஒழுங்காக இருப்பியா அப்படின்னு கேட்டு ஒரு பாடல். அது அது மாதிரி இந்த உடம்பு இருக்குது பாருங்கோ, அது என்ன பண்ணாலும் அதனுடைய வாசனை அவ்வளோ சுலபமாக அது விடாதது. அந்த ரீதியில் ஏதாவது ஒரு வீட்டில் போய் நின்னார்னா அந்த வீட்டுக்காராக காலங்காலத்தால் மாடு கறக்கிற சமயமாக இருக்கும். மாடு கறக்கிற பழக்கம் உள்ளவாளுக்கு தான் தெரியும், அது கண்ணு ஊட்டி ஊட்டி சொரப்பு வந்தாச்சுன்னா அந்த சொரப்பு இருக்கிறதுக்குள்ளே அதை கறந்துடணும். அது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கூட ஆகாது. அந்த மாட்டை கறந்துட்டு வந்து இவருக்கு பிக்ஷை போடுவோம் அப்படின்னு நினச்சின்னா அவள் ஓடி வந்து பார்த்தா எடுக்க மாட்டான். இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், இவர் பிக்ஷை எடுத்தது பசியினால் இல்லை, பசியினால் எடுக்கிறவனாக இருந்தால் சமையலான உடனே தான் வருவான், சாப்பாடெல்லாம் தயாரான அப்புறம் தானே பிக்ஷைக்கு வருவா. காலங்காலத்தால் 5 மணிக்கு ஒருத்தர் வீட்டு வாசலில் போய் இவர் நின்னார்னா பசி எடுத்தா போனார், ஏதோ வாசனை அதனால் போய் நின்றுட்டார் அப்படின்னா அந்த நிமிஷம் கூட நிற்பற இதுவரை அடுத்த நிமிஷம் நடந்துருவார். ஒரு மாடு கறக்கிற சமயங்கூட ஒரு இடத்துல நிற்காதவர். சகோதோகண மாத்திரம் ஹி கிருஹேஷு கிருஹமேதினாம் அவேக்ஷதே மகாபாகா ஸ்தீர்த்தீ குருவன் ததாசிரமம். அப்படி இருக்கக்கூடியதான இவர் என்னமா ஒரு இடத்துல 7 நாள் உட்காந்துன்னு கதை சொன்னார், இந்த ஒரு 2 நிமிஷம் ஒரு வீட்டு வாசலில் போய் நின்னாலுமே அவா பாக்யசாலிகள். அவர் பிக்ஷை போட்டாலும் போடலைனாலும் அவருடைய காலடி பட்டது பாருங்கோ, அதுவே பாக்யசாலி. இவர் எப்படி ஒரு வாரம் உட்கார்னு கதை சொன்னார். பரீட்சித் என்னமா ஒரு வாரம் உட்கார்னு கதை கேட்டான். என்ன அபிமன்யு சுதம் சூத பிராகுர் பாகவதோத்தமம் தஸ்ய ஜென்ம மகாச்சரியம் கர்மாணி ச கிருஹிணினாம் நமந்தி யத் பாத நிகேதமாத்மனஹ சிவாயஹ நீயதனானி சத்ரவஹ.
कथम सवीरः श्रियमङ्गदुस्त्यज युवैषतोत्स्रष्टुमहोसहासुभिः। அந்த பரீட்சித்தினுடைய ஜனனமே அத்தியாச்சரியமானது. கர்ப்பத்தில் பகவானால் ரட்சிக்கப்பட்டதுனால விஷ்ணுராதன் அப்படின்னு பெயர் அவனுக்கு. உலகம் முழுக்க அவன் காலடியில் இருக்குது. எந்த சொத்துக்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போட்டார்கள் அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறதோ அந்த சொத்துக்கு ஒரு ராஜா, போட்டி இல்லாத ஒரு ராஜா. ஏன்னா பெரும்பாலான ராஜாக்கள், அதர்மிஷ்டர்களான ராஜாக்கள் எல்லாரும் மகாபாரதத்தில் போயிட்டார்கள். ஒத்தர் மிச்சம் கிடையாது. இவன் வம்சத்துலேயுமே கிடையாது. சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளைனே கிடையாது. அந்த வம்சத்துலேயும் கிடையாது, சுத்தியும் கிடையாது. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமான அந்த ராஜ்யத்தை இவன் ஒத்தன்தான் அதிபதி. ரெண்டாவது, ஒரு மகத் யுத்தம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் உலகம் அமைதியாக இருக்கும். இது உலகத்தில் உள்ள இயல்பது. அது மாதிரி காரணத்தினாலையும் இவனுக்கு போட்டி கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த பரீட்சித்து உலகம் முழுக்க அவனுடைய காலில் நமஸ்காரம் பண்ணுறது. அப்படி உள்ளவன் பெண்ணாசையும் மண்ணாசையும் திறந்துட்டு வரான். வரான்ங்கிறது ஏதோ 60 வயசு 65 வயசில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சார், நான் ஆன்மீக யாத்திரை தான் போகிறேன், நான் இலந்து பிரம்மச்சரியாக இருக்க போகிறேன். அப்படிமா, என்ன வயசுனா 70 வயசுக்கு மேலே பிரம்மச்சாரியாக இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன? இது மாதிரி அதுவாக விட்டதுக்கப்புறம் விடுறேன்னு சொல்கிறது பெரிய விஷயமா என்ன? அப்படி இல்லை, குடும்பமே விட்டுருக்கோவனை, நான் குடும்பத்தை விடுறேன்மா. அது மாதிரி தியாகம் தியாகம் இல்லை, அதை அனுபவிக்கிறதுக்கு சக்தி இருந்தும் சாஸ்திரங்களில் வைராக்கியத்தினுடைய மகிமையை சொல்லும்போது வஸ்து பிரத்யக்ஷத்தில் வைராக்கியம்னு சொல்லுவார்கள். ஒரு பொருளை பார்த்து அதை தொடாமல் இருக்கணும், அதுக்கு தான் வைராக்கியம்னு பேர். கல்யாண விருந்து வீட்டில் சமைச்சு ஏகாதசி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லணும். ஒரு பிச்சைக்காரன் அவனுக்கு தினமே ஏகாதசி தான். ஏகாதசி இன்றைக்கி விரதம் இருந்தால் என்ன, துவாதசியும் ஏகாதசி தான் அவனுக்கு. சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. அது மாதிரி இருக்கிறது அதுக்கு கௌரவமாக இருக்காது. எல்லாம் இருக்கணும், சாப்பிட்றதுக்குள்ள சக்தியும் இருக்கணும், தொடமாட்டேன்னு இருந்தால் தான் அது உறுதி அப்படின்னு எடுத்துக்க முடியும். அது மாதிரி இவனுக்கு 32 வயசு பாகவதம் கதை கேட்க வரும்போது இவனுடைய வயசு என்னென்னா 32 வயசு. 32 வயசு நவயௌவனம், வாழ்க்கையை நன்னா அனுபவிச்சு என்ஜாய் பண்ணி அனுபவிக்கிற ஒரு வயசு. உலகம் முழுக்க இவன் காலில் இருக்குது. எண்ணிலடங்கா செல்வம் இருக்குது, உடம்பில் இளமை இருக்குது, பெருமை இருக்குது, பதவி இருக்குது, பணம் இருக்குது, பராக்கிரமம் இருக்குது, இத்தனையும் குடும்பம் இருக்குது, மனைவி இருக்குது, மக்கள் இருக்குது, இத்தனையும் இருந்து கதம் சவீராக ஸ்ரீயமங்க துஸ்தியஜாம் யுவைஷதோத்ஸ்ரஷ்டு மகோசகாசுபி. கதை கேட்க வந்தாங்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லையா? தரித்திர நயா பைசா பிரபுக்கள் கதைக்கு வராதுக்கு காரணம் 1000 சொல்லுவாள். கதை நடக்கிறதே வரலையா சார்னா, வீடு தனியாக விட்டுட்டு எப்படி சார் வருதுங்கிறான். வீட்டில் என்ன இருக்குது, பிளாஸ்டிக் மட்டும் மக்கும் பக்கெட்டும் தான் இருக்குது, அதை விட்டுட்டு வர்றதுக்கே அவனுக்கு யோஜனையாக இருக்குது. இன்னும் சில பேரை பார்த்தா குழந்தைகள் இருக்குது சார், குழந்தைகளை விட்டுவிட்டு அவள்லாம் போயிருக்கா வெளியில், குழந்தைய பார்த்துக்க வேண்டியிருக்குங்கிறான், குழந்தை முழிச்சுருந்துருக்கிறதுனால வர முடியலங்கிறான். இன்னும் சில பேரை கேட்டால் குழந்தை தூங்குறது அதனால் வரலைங்களாம். ஒன்றும் தூங்கும், ஒன்று முழிச்சுருக்கோம், ஏதாவது ஒன்று தான் பண்ணும். இந்த அல்பமான இந்த ஒரு குறுகின இந்த பந்தத்துக்குள்ளே மாட்டின்றே ஆசையினால் பந்தப்பட்டு அதை விட்டுட்டே நம்மளால் பகவத் விஷயத்தில் ஈடுபட முடியல அப்படிங்கும்போது இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, எப்பேற்பட்ட பெருமை, எப்பேற்பட்ட மகிமை, எப்பேற்பட்ட வைராக்கியம், அவ செஞ்சு காமிச்சாதான் உலகம் அதை பின்பற்றும். அது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம். அப்படி தண்டாரடியாக காலில் விழுந்து அந்த ஆதீனங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறார் பிரதமர். பார்க்குறதுக்கே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு ராஜா நம்ம தேசத்துக்கு கிடைக்க மாட்டானா? அப்படி இருந்த தேசமாச்சேது. சத்தியசந்தர்களும் தர்மிஷ்டர்களும் பக்திமான்களும் நீதிமான்களும் இருந்த தேசமாச்சே. இதை நாஸ்திகவாதமாக, குதர்க்கமாக, துர்புத்தி உடையவர்களாக, துராசை உடையவர்களாக, அதர்மிஷ்டர்களாக கைப்பற்றப்பட்டுட்டேன்னு ரொம்ப கவலையாக இருந்தது எங்களுக்கெல்லாம். இது மாறுமா? இதுக்கெல்லாம் மாற்றங்கள் உண்டா? நம்ம வாழ்நாளில் அப்படிலாம் பார்ப்போமா? இது சில பேர் என்ன சொல்கிறான்னா, இங்கே இருக்கிறதுக்கு சௌரியம் இல்லைன்னு கிளம்பி வெளிநாடுகளுக்கு போயிடுறான்.
இங்கெல்லாம் இருக்க முடியல சார். இங்கே ஒரு சட்டமும் கிடையாது, நியாயமும் கிடையாது, படிப்புக்கு மதிப்பும் கிடையாது, உழைப்புக்கு மதிப்பும் கிடையாது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிடுறா. நாங்கள்லாம் அப்படி சொல்லிட்டு கிளம்ப முடியாது. ஏன்னா சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு, கர்மபூமி தர்மபூமி ஞானபூமி இதை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருப்பமோன்னா வாசலில் கூட நடக்க முடியாது. இன்றைக்கி வேணால் உங்களுக்கெல்லாம் புரியாமல் இருக்கலாம். 75, 80, 80 தலை விரிச்சு ஆடினது. மெட்ராஸெல்லாம் நாங்கள் போனோம்னா ரோட்டில் இறங்கி போனாலே ஐரே குடுமி ஐரே குடுமின்னு பரியாசம் பண்ணாதவர்களே இருக்க மாட்டார். அது மாதிரி தலை தூக்கி ஆடின நாஸ்திகவாதம் இருந்த தேசத்தில் இப்படி ஒரு ஆஸ்திகவாதம், இப்படி ஒரு ராஜா, எப்பேற்பட்ட ஒரு சக்கரவர்த்தி, எப்பேற்பட்ட சிவாலய நிர்மாணம், காசி நிர்மாணம், எப்பேற்பட்ட ராம ஆலய நிர்மாணம், எப்பேற்பட்டதான ஒரு ஜனநாயகம் கூடக்கூடிய ஆலய நிர்மாணம், பாராளுமன்றம், அதுக்குள்ள மதிப்பு, இதெல்லாம் பார்க்குறதே இதுதான நம்மளுடைய கலாச்சாரம். செயல் ஒன்று தான், அதை எப்படி நாம் மதிக்கிறோங்கிறது தான் இருக்குது. அது மாதிரி மதித்து தானே நாம் வாழணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. எல்லாத்தையும் தெய்வமாக பார்க்கணும் அப்படின்னு தானே சொல்கிறது. எல்லாத்தையும் ஜடமாக பார்க்குறதுக்கு என்ன, நாம் என்ன பெரிய ஆளா? உலகத்தில் உங்கள்கிட்ட தான் அத்தனை சக்தி இருக்கா? உலகத்துக்குள்ளே உள்ள சக்தியில் ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட. ஒவ்வொன்றுக்கிட்ட அபரிமிதமான சக்தியை பகவான் வச்சுருக்கா. அந்த சக்தியை மதிக்க வேண்டாமா? அதை வணங்க வேண்டாமா? அப்படி ஒரு பக்தி உள்ள ஒரு ராஜா கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா? அது மாதிரி உள்ளவர்கள் செஞ்சு காமிக்கிறதே தான் எதி ராஜரதி சிரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனாக சயத்பிரமாணம் குறித்தே லோகஸ்ததனு வர்த்ததேன்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். எதை உயர்ந்த மனிதர்கள் செய்கிறார்களோ அதை தான் பாமர மக்கள் பின்பற்றுவார்கள். ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரே ஜனாக, ஏன்னா அதை தான் பிரமாணமாக எடுத்துப்பார்கள். அவன் தப்பு பண்ணினா நாமும் தப்பு பண்ணணும்னு தோணும், அவன் நல்லது பண்ணினா நாமும் நல்லது பண்ணணும்னு தோணும். பாமர ஜனங்களுடைய ஒரு சுபாவம் அது. அவர்களை வழி நடத்துகிறவர்கள், மக்களை வழி நடத்துகிறவர்கள் சரியான வழி நடத்தணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இதில் உலகம் முழுக்க நாஸ்திகவாதம் கிடையாது. எந்த தேசமாக இருந்தாலும் பைபிள் மேலேயும் குரான் மேலேயும் நம்பிக்கை கொண்டு பிரமாணம் எடுத்துக்கிற தேசத்தில் இந்த நாஸ்திகவாதம் தலை விரித்து ஆடினதுங்கிறதே வருத்தமாக இல்லையா? அதெல்லாம் மாறி இருக்குது, மாறுறது அப்படிங்கிறதே பரமானந்தமாக இருக்குது. அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு சக்கரவர்த்தி இந்த பரீட்சித்து இவன் என்னமா பாகவதம் கேட்க வந்தான்? சிவாய லோகஸ்ய பவாய பூதயே ய உத்தம ஸ்லோக பராயணா ஜனாஹ ஜீவந்தி நாத்மார்த்தமசௌ பராஸ்ரயம் முமோச நிர்வித்ய குதக் கலேபரம். பகவான்கிட்ட பக்தி உள்ள மக்களே இந்த உலகத்தில் உள்ள செல்வத்தையே பெரிய பாக்யம் அப்படின்னு நினச்சிதான் இதில் சௌக்கியமாக இருக்கணும், நல்ல மனைவி இருக்கணும், நல்ல குழந்தைகள் இருக்கணும், நல்ல வீடு அமையணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், இதுக்கு தான் பக்தி, இதுக்கு தான் கோவில் அப்படிங்கிற ரீதியில் வாழறார்கள். அப்படி இருக்கிறதே இவன் லோகக்ஷேமத்துக்காக தன் உடலை தியாகம் பண்ணினான் அப்படிங்கிறதே ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. என்னத்துக்காக இவன் பண்ணினான், எப்படி கதை கேட்க வந்தான், வியாசர் எதுக்காக இதை பண்ணினார், சுகர் எதுக்காக அத்தியனம் பண்ணினார், ஓரிடத்தில் நிற்காத சுகர் பரீட்சித்துக்கு எப்படி இந்த கதையை சொன்னார், அகில உலகத்துக்கும் ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பரீட்சித்து இந்த சரித்திரத்தை என்னமா கேட்டார் அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு சுகாச்சாரியா பதில் சொல்கிறார். மேலே பிரம்மே முகூர்த்தே சூத பௌராணிக்கர் பதில் சொல்கிறார். பிரம்மே முகூர்த்தே பரிதஸ்வபக்தைஹி சந்திருஷ்ட சர்வோத்தம விஸ்வரூப ஸ்வதைல சம்சேவக ரோகஹர்த்ரே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே நாராயண 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேயமூர்த்தி கீ ஜெய்.